விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கேழ்வரகு சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கேழ்வரகு கேழ்வரகை பொறுத்தவரை அரைநஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரைநஞ்சை அதாவது தண்ணி எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து அரைநஞ்சை எப்போது நெல்லில் பாதி நெல்லில் எவ்வளோ தண்ணி நின்றுட்டே இருக்கணுமோ அதில் பாதி தண்ணி இதில் கிடை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரையிலையும் இந்த குறுகிய ஷார்ட் டூரேஷனில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் இருக்குது, 4 தண்ணி தான் கட்டியிருக்கேன். தண்ணி பற்றாக்குறையிலையும் தாங்கி வளரக்கூடியது ராகி, அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தாலும் தாங்கி வளரக்கூடியது ராகி. ஆனால் இது எந்தளவுக்கு ஷார்ட் டூரேஷன் குறுகிய காலத்துலேயும் சரி நம்ம வாழ்க்கை ரொம்ப நீட்டாக ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு வழிவகுக்குது. அது எப்படி அதை எப்படி விவசாயம் பண்ணணுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 80 சென்ட் நட்டிருக்கோம், அதுக்கு தேவையான விதை எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். வெறும் 2.5 கிலோ தாங்க, 2.5 கிலோ ஒரு 4.5 அடியிலேருந்து 5 அடி 6 அடி நீட்டும் பாத்தி போட்டுக்கணும். ஒரு 3-4 பாத்தி போட்டுக்கணும். அந்த 4 பாத்தி போட்டு துவிட்டு மணலோடு சேர்ந்து துவிடணும். அதாவது ஃபெர்டிலைசராக பண்ணுறோம் அப்படின்னா நாற்று விடும் போதே விதையை துவும் போதே நம்ம அது கூட வந்து டிஏபி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று துவிட்டு தண்ணி விடுவாங்க. இல்லை இயற்கையில் பண்ணுறேன் அப்படிங்கும் போது நீங்கள் மென்யூர் எதுவுமே கொடுக்க வேணாங்க, மணல் மட்டும் துவி தண்ணி கொடுங்க, கண்டிப்பாக வளர்ந்துடும். அது வளர்ந்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணியில் ஜீவாமிரத கரைசலும் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு பூச்சரிக்கும். அதாவது ஒரு 5 நாள் கழித்து ஒரு புழு வரும், அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அக்னியாசிரமம் கொடுத்தா போதும், அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாற்று பார்த்தீங்க அப்படின்னா 22 நாள் கழித்து நமக்கு வந்து நாற்று பிடுங்குற மாதிரி பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துடும். 22லேருந்து 25 குள்ளார நடணும். அதுதான் வந்து ராகி ஷார்ட் டூரேஷனோட நாற்றோட லைஃப். அதுதான் 25லேருந்து 21 20லேருந்து 25 குள்ள பிடுங்கி நடணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீண்டகால கேழ்வரகு நாற்று பிடுங்கி நடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக 30 நாள் ஆகணும். 30லேருந்து 35 நாளுக்குள்ளார அது நட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கணு வச்சிரும், கணு வச்சுன்னா கருது வராது பாருங்கள், நட்டாலும் வேஸ்ட்டு. அடுத்து கோமாரி வந்து பக்கத்தில் குழாப்பு வந்து அது வந்து தூர் வச்சு பூ வச்சால் தான் உங்களுக்கு வந்து வரும், ராகி வந்து பூ வரும், அறுவடைக்கு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் நாற்று முத்த விட்டுட்டாவே உங்களுக்கு வந்து ஈல்டு வராது. இது வந்து ராகியோட ஒரு நாற்றங்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு இதுதான். அந்த டைமிங் அதாவது நாளை கணக்கை விட்டுறவே கூடாது இதை பொறுத்தவரை அப்படி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நடவு நிலம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நெல் விதைச்சிருந்தோம். அந்த நெல் கட்டையில் பார்த்தீங்கன்னா நெல் காட்டில் ஒரு 2 சால் 3 சால் ஓட்டிட்டேன். இடையில வந்து ஒரு தண்ணி விட்டேங்க, தண்ணி விட்டோன்னே புழுதி ஆயிடுச்சு. புழுதி ஆனால் திரும்ப ஒரு சால் ஓட்டிட்டு தட்டம் போட்டுட்டேங்க. தட்டம்னா பாக்ஸ் பாக்ஸாக போட்டுருவோம். அந்த தட்டம் போட்டுட்டு தண்ணி விட்டு நட்டுற போகிறோம். அதான் ஃபெர்டிலைசர் போடுங்க, அப்பயும் அடி உரம் கண்டிப்பாக போட்டு தான் ஃபெர்டிலைசர் போடணும். ஃபெர்டிலைசர் போட்டு தான் நடணும். தட்டம் போட்டுட்டா ஒரு ஜானுக்கு ஒரு அதாவது ஜான்ல ஒரு 3/4 அடி இல்லை 1 அடிக்கு ஒரு அடிக்கு ரெண்டு ஒரு குத்து ஊணணும். நெல் நடுற மாதிரி தான் 2 பயிர் தான் ஊணணும், அதிகம் ஊணக்கூடாது, 2 பயிர் தான். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி வந்து பார்த்தீங்கன்னா 2 பயிர் தான் ஊணுவோம், அது வந்து 10 பயிருக்கு மேலே வந்துடும். அதாவது சைடில் வந்து குழப்பு வந்து நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது. அடி உரம் போட்டு நடும் போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 5வது நாள் உயிர் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கிராப்புக்கும் கொஞ்சம் நாள் தள்ளி போவோம். இதுக்கு பொறுத்தவரை 6.5 சொல்லுவோம், 2வது தண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு தண்ணி லேட்டானாலும் பிரச்சனை இல்லை. உயிர் தண்ணி அப்படின்னும் போது கரெக்டாக டைமுக்கு கொடுத்துடணும். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் தண்ணி கரெக்டாக கொடுத்துணும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா உயிர் தண்ணி கொடுத்துட்டு அடுத்த தண்ணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கணும், அதாவது களை வெட்டணும். அதை களை வெட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 25 நாளுக்குள்ளார வெட்டிடணும். இது வந்து ஷார்ட் டூரேஷன் அப்படின்றதால ரொம்ப எல்லாமே சீக்கிரமாக பண்ணணும். 25 நாளுக்குள்ளார களை வெட்டி திரும்ப ஒரு உரம் போடணும். உரம் போட்டுட்டு ஒரு மருந்து அடிக்கணுங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தண்டு துளைப்பான், அது குருத்தில் வந்து இந்த இடத்துல தண்டு துளைப்பான் வந்துச்சு. இதில் எல்லாமே நம்ம ஃபுல்லாக அக்னியாஸ்திரமும் புழுவுக்கு வந்துச்சு. அதாவது தண்டு துளைப்பானுக்கு அக்னியாஸ்திரம் ஏற்கனவே வந்து நான் ஜீவாமிரத கரிசில் கீழே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். புழு வரும் பூச்சி வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். கேழ்வரகை பொறுத்தவரை 2 மருந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க, கெமிக்கலாக கொடுத்தா. நம்ம இயற்கையாக பண்ணும்போது 4 மருந்து கூட அடிப்பேங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இயற்கையாக கொடுக்கும்போது அக்னியாஸ்திரம் எத்தனை தடவை வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றுக்கும் டைம் இருக்குது. ஒரு 15 நாளைக்கு ஒரு அக்னியாஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்மளோட ஆரோக்கியம் நீளுமே தவிர வாழ்நாள் குறையாது. அதாவது கெமிக்கல் கொடுக்கறத விட இயற்கையை கொடுத்து நம்ம நீண்ட நாள் வாழலான்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது கருது வருது அப்படின்னா இந்த கருது வருது பாருங்கள். இந்த கருது வரும்போது இதில் வந்து பொய்யம் அடிச்சிடும். பொய்யம் அடிச்சதுன்னா இது ஒரு பூச்சி வருங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் பூச்சி இருக்குது. இந்த பூச்சி வந்துச்சு அப்படின்னா பொய்யம் அடிச்சிடும்.
பொய்யா அடிச்சதுன்னா நமக்கு வந்து மணி பிடிக்காதுங்க, கருத்தை பொறுத்தவரையும் மணி பிடிக்கவே பிடிக்காது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்னேஸ்வரம் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்ல. அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு கரைசலில் கொடுத்தா போதுங்க, அந்த பூச்சி இருக்கவே இருக்காது. அப்போது இறக்கையில் கொடுக்கும்போது நம்ம ஃபெர்டிலைசரில் கொடுக்கறதுக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் நமக்கு ஒரு 15 மூட்டை கொடுக்குதுன்னா அதில் ஒரு 10 மூட்டை 12 மூட்டை கொடுத்தாவே நமக்கு போதுன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 2 மூட்டை ஏன்னா ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணோட தன்மைக்கு செடி நல்லா வளரும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். கெமி இயற்கையில் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நமக்கு அதோட பலன் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த அளவுக்கு இயற்கையில் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரியும். இப்போது நம்ம ஒரு 80 சென்ட் நட்டுருக்கோம், 80 சென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 மூட்டை வரும். ஒரு 13 மூட்டை, ஒரு மூட்டை அப்படின்றது ஒரு குவிண்டால், ஒரு மூட்டை ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால்ன்றது 100 கிலோ. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 80 சென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 மூட்டை வரும். ஒரு மூட்டை ஒரு கிலோ 50 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட நமக்கு ஒரு 13 மூட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65,000 ரூபாய். இதுக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு 80 சென்ட்டில் நடணும் அப்படின்னா களை வெட்டுறதுக்கு ஒரு 20 பேருங்க, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அப்படின்னா கூட 2,000 ரூபாய் ஆச்சு. ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னா ஃபெர்டிலைசருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3,000 ரூபாய் செலவாகும். அதிகபட்சம் கேவரை பொறுத்தவரையும் 5,000 ரூபாய் தான் செலவு பண்ணும் ஃபெர்டிலைசரை போட்டால். இயற்கையில் பண்ணால் எனக்கு அதை கூட இல்லைங்க, 2,000 ரூபாய் களை வெட்டுற செலவு மட்டும்தான். அதையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊடு பேரில் நான் குறைஞ்சபட்சம் ஊடு பேரில் ஒரு 500 ரூபாய் 1,500 ரூபாய் சம்பாரிச்சிருவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பார்டர் கிராப் போட்டிருக்கேன் உளுந்து. இந்த உளுந்தில் உளுந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மார்க்கா 3 மார்க்கா கிடச்சா கூட போதும். எனக்கு ஒரு 2 மார்க்கா அப்படின்னா கூட 1 மார்க்கா 8 கிலோ, 3 × 24 கிலோ எனக்கு அதிலே வந்து இந்த செலவு 2,000 அதிலே அடங்கிடும். கேழ்வரகோட வருமானம் ஃபுல்லாக எனக்கே சொந்தம் அப்படின்ருக்கும். இந்த சிறுதானியம் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எல்லா பிரச்சனையும் தெரியும், சுகருக்கே வந்து பார்த்திங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிறுதானியம். சுகருக்கு எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் சிறுதானியம் ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. அதில் முக்கியமாக கேழ்வரகை பற்றி உங்களுக்கு தெரியும், இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக இயற்கையிலே விளைவிக்கிறோம் அப்படின்னும் போது மேலே எனக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபா கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, நல்லது தான். இயற்கையிலே விளைவிக்கும் போது ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் எனக்கு நல்லது தான். 10 ரூபா கம்மியாக விற்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, மக்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுல ஃபுல்லாக இயற்கையில் பண்ணுற ஒரு நிம்மதியும் இருக்கும். என் வீட்டுக்கு தேவையான கேழ்வரகம் இதிலே எடுத்துக்கலாம். சிறுதானியத்தோட பங்கு உங்களுக்கு ரொம்ப அவசியமானது வாழ்க்கையில், எல்லா ஒரு உயிரினத்துக்கும் சரி மனிதருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் சிறுதானியத்தோட பங்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.